ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வயலாண்ட் சேனல் வயலாண்ட் சேனல் வியூவர்ஸ் எல்லாருமே வணக்கம் இன்றைக்கி நம்ம வயலாண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தண்டு விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க அப்படி அந்த தண்டு விரதம் நிறைவு செய்கிறது என்னன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நம்மளோட வயலாண் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும் அஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க ஆறு நாள் வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கக்கூடிய ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் விழா வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க இப்படி நிறைவு செய்கிறவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோவிலே தங்கி விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் சூரசம்ஹார விழாவை பார்த்துவிட்டு முருகருக்கு படைக்கக்கூடிய இந்த தண்டு பிரசாதத்தை சாப்பிட்டு தான் வந்து அவங்களுடைய விரதத்தை வந்து முடிப்பாங்க சரி இப்போ இந்த வாழைத்தண்டு பிரசாதத்தை மேற்கொள்வதுக்கு நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து பழங்கள் தயிர் இது நான்கும் சேர்ந்த கலவை தான் இந்த பிரசாதம் இந்த பிரசாதத்தை தான் வந்து சுரசம்ஹாரம் முடிந்தவுடன் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முருகருக்கு படைக்கக்கூடிய இந்த நான்கு பொருளும் சேர்ந்த பிரசாதத்தை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட விரதத்தை வந்து முடிப்பாங்க சரி இது எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் நம்ம வாழைத்தண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை வந்து ஒரு கையளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாகவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது வந்து முருகருக்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் படைக்க வேண்டிய ஒரு நெய்வீதிய பொருள் இதை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறதுக்காக இதை படைக்கிறது அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும் விரதம் இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் வாழைத்தண்டு ஒரு கையளவு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து நீங்கள் வந்து ஊற வச்சு உளுந்தாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஊற வச்சு அதை வந்து சும்மா கொஞ்சமாக வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கிட்டாலும் நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன பழங்கள் உங்களுக்கு விருப்பமோ அந்த பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை அதுக்கப்புறம் கொய்யா பழம் இல்லை உங்களால் அவ்வளோ பழங்கள் முடியாது என்னால் ஒரு பழம் தான் சேர்த்துக்க முடியுன்றவங்க தாராளமாக நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பழத்தை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பச்சை தயிர் தாளிச்ச தயிர்லாம் கிடையாது வெறும் பச்சை தயிர் இது நான்கையும் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டும் பார்த்திங்கன்னா வேக வைத்த வாழைத்தண்டு கிடையாது வெறுமுனே கட் பண்ணி நீங்கள் சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்க வெறும் பச்சை வாழைத்தண்டு இது நான்கு பொருளையும் நீங்கள் சேர்த்து முருகர் முன்னாடி நீங்கள் வந்து நெவேதியமாக வந்து வச்சுருங்க சூரசம்ஹார விழா நீங்கள் கோவிலில் பார்த்தாலும் சரி இல்லை வந்து தொலைக்காட்சியில் வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ண போகும்பொழுது பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட மனதாரம் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வேண்டி க தீவார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாழைத்தண்டு பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு படைச்சதை நீங்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் என்னதான் நீங்கள் இதை சாப்பிட்டு விரதத்தை முடித்தாலும் அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் அதாவது முருகர் வள்ளி தெய்வானையோடு திருக்கல்யாணம் பார்த்துட்டு பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து கல்யாண விருந்து எடுத்துகிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் அது நான் முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி இது இந்த நான்கு பொருட்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ண்டு பார்த்தா நம்மளுடைய சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலம் சேர்க்கக்கூடியது சிறுநீரக பிரச்சனை எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு பலம் சேர்க்கறதுக்கும் இந்த கருப்பு உளுந்து நம்மளுடைய பொதுவாகவே இந்த உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பலம் தரக்கூடியது குறிப்பாக குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த கருப்பு உளுந்து கலந்த இந்த பிரசாதத்தை எடுக்கிறதுனால அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு மேலும் வந்து பலம் சேர்க்கும் பழங்கள் நம்ம எப்பவுமே நம்மளுடைய நம்ம எடுத்துக்கிற எல்லா பழங்குமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த ஆறு நாள் வந்து சில பேர் வந்து எச்சில் கூட விழுங்காமல் கூட இதை வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து தண்ணீர் மட்டும் எடுத்துகிட்டு கூட விரதம் இருப்பாங்க அவங்களுடைய உடற்சூடு லெவல் அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய உடம்பை படுத்துறதுக்கும் இந்த நான்கு பொருளும் உபயோகமாக இருக்கும் அதில் தயிர் வந்து ரொம்ப பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்ப உகுந்த அபிஷேக பொருளும் பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் தான் தயிர் நம்ம சேர்த்துக்கிறது அதனால தான் நீங்கள் இந்த நாலு பொருளும் கலந்த கலவையை வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக நீங்கள் படைத்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதை சாப்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போயிட்டு விரதம் இருக்கவங்க இந்த நான்கு பொருளும் சேர்ந்த கலவையை சாப்பிட்டுட்டு தான் வந்து விரதத்தை வந்து முடிப்பாங்க அடுத்து சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது மேடம் இதுக்கு வந்து கோவிலில் போய் தங்குறவங்க தான் இந்த பிரசாதத்தை எடுத்து நிறைவு செய்யணுமா வீட்டில் தா வீட்டில் விரதம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதத்தை செஞ்சு நாங்கள் படைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படைக்கலாம் எந்த பிரச்சினையும் கிடையாது வீட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து முருகருக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பிரசாதத்தை வந்து தண்டு பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் மேடம் என்னால் வந்து நான் இந்த பிரசாதத்தை மட்டும் மட்டும் செஞ்சு வச்சு சூரசம்ஹாரம் முடிந்த மாலை வந்து இந்த பிரசாதத்தை மட்டும் செஞ்சு நான் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறவங்க என்னால் வந்து மற்ற நெய்விதங்கள் எதுவும் செய்ய முடியாது என்னுடைய உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்கலை இல்லை வந்து பார்த்திங்கன்னா என் எங்களுடைய சூழ்நிலை இப்போ சரியில்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை மட்டும் செஞ்சு வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்